Hello friends, welcome back to Cricket Wicket. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா RCB vs Sunrisers Hyderabad இந்த டீமுக்கான ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து IPL 2020 ஓட மூணாவது மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து இன்றைக்கி வந்து எங்கே நடந்துச்சுன்னா துபாயில் நடந்துச்சு. இதோட டாஸ் வின்னிங் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ வந்து பெங்களூர் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க. பெங்களூர் அணியில் ஒரு நட்சத்திர வீரர் நம்ம விராட் கோலி, இந்தியன் டீமோட கேப்டன் விராட் கோலி இருக்கார். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி வில்லியர்ஸ், இவங்க ரெண்டு பேருமே அந்த டீமோட ரொம்ப ஹை வேல்யூபிள் பிளேயர்னு சொல்லலாம். அதே மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், அவர் ஒரு சூப்பரான பிளேயர், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் பிளேயரு. அவர் கூட வந்து ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜானி பரிஸ்டோ. ஸோ ரெண்டுமே நல்ல காம்பினேஷனு. இப்போ வந்து இந்த நடந்த மேட்சில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு, எப்படி மேட்சை பெங்களூர் வின் பண்ணாங்க, எப்படி சன்ரைசர்ஸ் தோத்தாங்க, என்ன மிஸ்டேக்கால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பெங்களூரோட ஃபஸ்ட் இன்னிங்ஸை பார்க்கலாம். பெங்களூர் அணியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொத்தம் மூணு பேர் வந்து டிபுடண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் மொதல் ஆளாக வந்து டெபுடட் படிக்கல் அப்படிங்கிறவர் ஓப்பனிங் வித் ஆரன் ஃபின்ச்சோட ஓப்பனிங்காக வந்து ஜாயின் பண்ணார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபுடட் படிக்கல் அப்படிங்கிறவர் ஐபிஎலுக்கு இது தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து இதாகிறாரு. அவர் வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு. அவர் ப்ளஸ் ஆரன் ஃபின்ச்சும் நல்ல ஒரு ஸ்டார்ட்டு, நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டாகி வந்துச்சு. ஒரு 50 பார்ட்னர்ஷிப் மாதிரி ரெண்டு பேருமே வச்சாங்க. நல்லா போயிட்டு இருந்தப்போ இவங்களுக்கு ஒரு அவரும் ஒரு 50 போட்டார். அவர் போட்டதுக்கு அப்புறம் இவங்களை ஒரு பிரேக் த்ரூ விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு ஹைதராபாத் அணி ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து ஒரு 10th ஓவர் வரைக்கும் அவங்களாட்டி ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் 11th ஓவர் லாஸ்ட் பாலில் டெவுடட் படிகள் வந்து போல்ட் ஆனார். விஜய் சங்கரோட பவுலிங்கில் போல்ட் ஆனார். இதுக்கிடையில் மிச்சில் மார்ஸ் வந்து ரெண்டு பால் போட்டார். அவர் காலில் வந்து இன்ஜுரி ஒரு தசை பிடிப்பு ஏற்பட்டதுனால அவர் வந்து உடனடியாக அந்த மேட்சை விட்டு வெளியே போயிட்டார். ஸோ பார்ட் டைம் போலராக வந்து சங்கர் வந்து போலிங் போட்டார். சங்கர் போட்ட பவுலிங்கில் டெபுடட் படிக்கையில் வந்து ஃபஸ்ட் விக்கெட்டு லாஸ் ஆச்சு. அதுக்கடுத்த ஓவர் அபிஷேக் சர்மா போட்டார். அபிஷேக் சர்மா போட்டதில் ஃபின்ச் LBW. ஸோ பேக் டு பேக் ரெண்டு பேருமே விக்கெட் ஆகிட்டாங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தது. அணியின் நம்பிக்கை வீரர், நட்சத்திர வீரர், இந்திய அணியோட கேப்டன், RCB அணியோட கேப்டன் விராட் கோலி வந்து நல்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. பட் அவர் ரசிகர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்து விட்டு அவர் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். நடராஜன் பவுலிங்கில் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் போனால் என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டிவிலியர்ஸ், அவர் இன்னும் அணிக்கு இப்போ பக்க பலத்தை சேர்க்கக்கூடியவர் அவர். ஸோ அவர் வந்து RCB அணியோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை கொண்டு போய் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நிப்பாட்டினார். அவர் வந்து லாஸ்ட் ஒரு மூணு ஓவர் விட்டு விளாசிட்டார். 6-4 6-4 அவர் ஒரு அவங்க அரை சதத்தவர பதிவு செஞ்சுருக்காரு, ஆஃப் செஞ்சுரி. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டபுள் எடுக்கிற போது அவர் வந்து அவுட் ஆகிட்டார், ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ 20 ஓவர் முடிவில் RCB அணி வந்து 163 இந்த 20 ஓவர் முடியல 163 ரன் அடித்தாங்க 5 விக்கெட் இழப்புக்கு. 164 ரன் அடித்தா வெற்றி அப்படிங்கிற முனைப்போட
இது வந்து சேஸபிள் ஸ்கோர் தான் அப்படிங்கிற ஒரு வெற்றி இலக்கோடு ஹைதராபாத் அணி வந்து களத்தில் இறங்கினாங்க. ஹைதராபாத் அணியில் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னரும் ஜானி பரிஸ்டோவும் இறங்கினாங்க. ரெண்டு பேருமே சூப்பர் பேட்ஸ்மேனு. லாஸ்ட்டு சீசன் ஐபிஎல்லில் கூட ரெண்டு பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ வந்து அவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. வார்னர் ஸ்டார்ட் பண்ணார், பரிஸ்டோவும் ஸ்டார்ட் பண்ணார். அன்லக்கிலி என்னாச்சு, பரிஸ்டோ ஒரு ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆடினார். அந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா பவுலரோட கையில் பட்டு அந்த பால் ஸ்டெம்பில் ஹிட் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வார்னர் வந்து க்ரீஸ் அவுட்டு வெளியே இருந்ததுனால அவர் ரன் அவுட் ஆகிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் இஸ் அவர் அன்பிலீவபுள், அது வந்து ஒரு பேட் லக், அன்லக்கி அன்லக்கி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவரை தொடர்ந்து வந்து மணிஷ் பாண்டேயும் பரிஸ்டோவும் நல்ல ஒரு காம்பினேஷன் பண்ணி விளாண்டாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் இது பண்ணி ஸ்கோரில் உயர்த்தி கொண்டு வந்தாங்க. அதில் பத்தாவது ஓவர் பார்த்தீங்கன்னா பரிஸ்டோவுக்கு வந்து ஒரு கேட்ச் வந்துச்சு. அந்த கேட்சை வந்து ஸ்டெயின் வந்து விட்டுட்டார். ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகிடுச்சு அந்த டீமுக்கு. ஸோ அந்த கேட்சை விட்டதுனால அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரியை பதிவு பண்ணிட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே வந்து அவுட் ஆகிட்டார். சஹல் வந்து ஒரு இந்த மாதிரி போயிட்டு இருக்க கேப்பில் ஆர்சிபிக்கு ஒரு விக்கெட்டு தேவைப்பட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக விக்கெட் எடுத்தாகணும் அப்படிங்கிற முனைப்பில் நல்ல ஒரு பவுலிங் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து சஹல் வந்தார். சஹல் வந்து ரெண்டு விக்கெட் பேக் டு பேக் விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார். அந்த ரெண்டு விக்கெட்டும் மச் நீடட் விக்கெட்டாக இருந்துச்சு அந்த டீமுக்கு. ஸோ மணிஷ் பாண்டியோட விக்கெட் எடுத்தார். மணிஷ் பாண்டியோட விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் பரிஸ்டோட விக்கெட்டு அண்ட் விஜய் சங்கரோட விக்கெட்டையும் எடுத்தார். ஆனால் அவருக்கு ஹேட்ரிக் சான்ஸ் கிடச்சிச்சு, பட் அவர் ஹேட்ரிக் எடுக்க முடியல. இந்த விக்கெட் வந்து டோட்டலாக கேம் சேஞ்ச் விக்கெட் ஆகிடுச்சு. அந்த சேஹலால் அந்த மேட்ச் வந்து டேன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆர்சிபியில் வந்து பேட்ஸ்மேன் அப்படிங்கிற டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் நின்று ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் அப்படின்னு யாருமே இல்லை. எல்லாமே வந்து பவுலராக இருந்தாங்க. அவங்க ரஷீத் கானை நம்பியிருந்தாங்க. ரஷீத் கானும் வந்துட்டு அவரும் வந்து ஒன்றும் சைன் பண்ணலை. இந்த இடையில் வந்து ஒரு ரன் அவுட்டு வந்துச்சு. ரஷீத் கானும் அபிஷேக் சர்மாவும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க அவங்க டீம் பிளேயரு. ஆக்சுவலாக வந்து பாலை வந்து ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டே வந்தாங்க. பட்டு யார் எந்த சைடு வரா அப்படிங்கிறத பார்க்காம ரெண்டு பேருமே நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. அதில் அபிஷேக் சர்மா வந்து ரன் அவுட் ஆக்கினார், ரன் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து ரஷீத் கான் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவரை தட்டி எழுப்பி, தம்பி வாம்பா மேட்ச் விளாடுப்பா அப்படின்னு நம்பர் சொன்னார். சரி ஓகே ஓகே அப்படின்ட்டு மேட்ச் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் வந்து ஏதோ ட்ரை பண்ணார், அவருக்கும் வேலைக்காகல. நவதீப் சானி வந்து ஒரு ஹியூஜ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மச் நீடட் விக்கெட் எடுத்துகிட்டு பாய் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். அதுக்கு மாதிரி மிச்சல் மார்ஸ், கடைசியில் மிச்சல் மார்ஸ் வந்தார். அவர் இன்ஜுரிங்கிறதுனால அவராட்டி ஒன்றும் பண்ண முடியல. அவர் தூக்கி அடிக்க அடித்த பந்து வந்து கேட்ச் ஆகி போச்சு. விராட் கோலி கேட்சை பிடிச்சிட்டு ரொம்ப சீன் போட்டார். ஸோ அவரே முடியாமல் ஒரு அடி அடித்தார். அதை பிடிச்சிட்டு நீ ஏப்பா சீனை போடுற அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து சிவம் டூவே அவர் வந்து ஒரு நல்ல ஒரு லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் வந்தார். சந்தீப் சர்மா ஒத்தாலாம் நின்று அடித்தார். என்னத்த அடித்தார், அவர் ஏதோ சுற்றி விட்டார். அவராட்டி முடியலை, கடைசியில் கேட்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆர்சிபி அணி வந்து வெற்றி பெற்றுச்சு. ஸோ சந்தீப் சர்மா விக்கெட் ஆனதோட ஆர்சிபி வந்து வெற்றி பெற்றுச்சு. இது வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு ஹைதராபாத்தோட ரெண்டாவது வெற்றி. இவங்க இந்த ஐபிஎல் சீசனோட வெற்றியோட துவக்கம் பண்ணுறாங்க. எப்போதுமே அவங்க கப் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாத ஒரு டீமு, அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த சீசன் வந்து என்ன பண்ணுறாரு, விராட் கோலி என்ன பண்ணுறாரு, கப்பு எடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்மளும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்போம். மேலும் நாளை ஒரு ரிவ்யூவோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.